அடுத்த நிகழ்வாக இங்கே கவிதை ஒன்று இடம்பெற இருக்கின்றது. கவிதை தருவதற்காக திருமதி ரேணுகா உதயகுமார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அனைத்துலக பெண்கள் தினம், அனைத்துலக பெண்கள் தினம் பங்குனி எட்டு என்றால் மண்ணுக்காய் தன் உயிரை ஈர்ந்த மாலதி என்னும் முதற் பெண் புலி மாவீரராகிய ஐப்பசி பத்து தான் ஈழத்தில் எங்களுக்காய் எழுந்த மகளிர் தினமாகியது. ஈழத்தில் எங்களுக்காய் எழுந்த மகளிர் தினமாகியது. பாரதியால் பாட்டிலே காட்ட முடிந்த புதுமை பெண்களை, பாரதியால் பாட்டிலே காட்ட முடிந்த புதுமை பெண்களை காட்டிலே வளர்த்தெடுத்து கருவிலே உயிர் கொடுத்து களத்திலே போராடி காவியங்கள் பல படைத்து, களத்திலே போராடி காவியங்கள் பல படைத்து உலகத்தின் உச்சத்தில் உலாவ விட்டவனும் தலைவன், உலகத்தின் உச்சத்தில் உலாவ விட்டவனும் தலைவன். சகாய சீலியாய் தாய்மடி வளர்ந்த பிள்ளை, சகாய சீலியாய் தாய்மடி தவழ்ந்த பிள்ளை, மன்னார் மண் பெற்றெடுத்த மகத்தான பெண்ணிவள், மன்னார் மண் பெற்றெடுத்த மகத்தான பெண்ணிவள். மன்னனாம் மன்னனின், மன்னனாம் மன்னனின் வழியில் மண்மிழ்க்க சென்றவள் மாலதி என்னும் பெரும் தீ, மாலதி என்னும் பெரும் தீ இந்திய கொட்டங்களை அடக்கி கோப்பாய் மண்ணில் மாதவ புதல்வியானாள், மாதவ புதல்வியானாள். மாலதி, மாலதி நிட்ட நீ இட்டதி, மாலதி நீ இட்டதி எம் நெஞ்சாங்கூட்டுக்குள் நெருப்பாய் இன்றும் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது, எம் நெஞ்சாங்கூட்டுக்குள் நெருப்பாய் இன்றும் மெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. சந்தி சிரிக்க வைத்த பெண் சந்ததியை, சந்தி சிரிக்க வைத்த பெண் சந்ததியை சரித்திரத்தில் சந்திக்க வைத்த சாதுரிய பெண்கள் எங்கள் தமிழீழ பெண்கள். சந்தி சிரித்த வைத்த பெண் சந்ததியை சரித்திரத்தில் சந்திக்க வைத்த சாதுரிய பெண்கள் எங்கள் தமிழீழ பெண்கள். சரீரத்தை அழகுபடுத்தும் தரித்திரத்தை வெறுத்தவர்கள், சரீரத்தை அழகுபடுத்தும் தரித்திரத்தை வெறுத்தவர்கள். தரணியிலே தனக்கென்றோர் புது சரித்திரத்தை படைத்தவர்கள், தரணியிலே தமக்கென்றோர் புது சரித்திரத்தை படைத்தவர்கள். ஆணாதிக்க புயல்களில் அடிபட்டு அகப்பட்டு அடுப்படியில் சுடு நெருப்போடு மௌன யுத்தம் நடத்தியவள் சுடுகலன் கொண்டு சுட்டெரித்தாள் மண்மீட்பு யுத்தத்தில், சுடுகலன் கொண்டு சுட்டெரித்தாள் மண்மீட்பு யுத்தத்தில். தரணியிலே தனக்கென்றோர் புது பரணியை படைத்தவள் தமிழீழப்பெண் தான், தரணியிலே தனக்கென்றோர் புது பரணியை படைத்தவள் தமிழீழப்பெண். உங்களின் பெயர்களை சொல்வதால், உங்களின் பெயர்களை சொல்வதால் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம், பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். நாங்களும் தமிழீழ பெண்களாய் உங்களின் காலத்தில் வாழ்வதற்காய் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம், நாங்களும் தமிழீழ பெண்களாய் உங்களின் காலத்தில் வாழ்வதற்காய் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். தாவணி போர்வைக்குள் தாம் தண்ட கனவுகளை தகனம் செய்துவிட்டு புவனம் போற்றும் போர் வீர பெண்கள் அவர்கள் எம்மீழப்பெண்கள், எம்மீழப்பெண்கள். இருந்திருந்தால் மாலதிக்கு இப்போ வயது 56, இருந்திருந்தால் மாலதிக்கு இப்போ வயது 56. எங்களைப் போல் அவளும் இருந்திருக்கலாம், எங்களைப் போல் அவளும் இருந்திருக்கலாம், எல்லா சுகங்களையும் அனுபவித்திருக்கலாம். இன விடுதலைக்காய் தன்னை ஈந்த ஆண்டு 36 என்று, இன விடுதலைக்காய் தன்னை ஈந்த ஆண்டு 36 ஆகின்றது. எட்டைய புறத்திலே ஏற்றிய பெண்ணொழிக்கு, எட்டைய புறத்திலே ஏற்றிய பெண்ணொழிக்கு எண்ணெய் வளர்த்தவள் எம்மீழப் பெண்ணவளே. மூட கொள்கைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு, மூட கொள்கைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு காட்டிலே தலைவன் காட்டிய வழியிலே பகையாடி காவியம் படைத்தவர்கள் எம்மீழப் பெண்கள். காட்டிலே தலைவன் காட்டிய வழியிலே பகை கடும் பகையாடி காவியம் படைத்தவர்கள் எம்மீழப் பெண்கள். நேற்று வரை நாங்கள் நிமிரவில்லை, நேற்று வரை நாங்கள் நிமிரவில்லை, எங்களை நிமிரவும் விடவில்லை. அச்சம் மடம் நாணம் பைப்பு என உமை அடிமைப்படுத்தி அடக்கியே வைத்தனர். கெஞ்சி கெஞ்சி நாங்கள் கேட்ட உரிமைகளுக்கெல்லாம், கெஞ்சி கெஞ்சி நாங்கள் கேட்ட உரிமைகளுக்கெல்லாம் வஞ்சினி உமை மிஞ்சிவிடக்கூடாது என்று, வஞ்சினி உமை மிஞ்சிவிடக்கூடாது என்று வஞ்சித்து வாயடைத்து பூட்டினர் என்று. உலக்கையோடும் உலை மூடியோடும் உரலோடும் வளைய வந்த வாழ்க்கை மலையேறிவிட்டது என்று, உலக்கையோடும் உரலோடும் உலை மூடியோடும் வளைய வந்த வாழ்க்கை மலையேறிவிட்டது. எமை இலக்கமாய் பார்க்கின்ற பழக்கத்தை வழக்கத்திலிருந்தே மாற்றி அமைத்து விட்டோம் என்று நாங்கள், எம்மை இலக்கமாய் பார்க்கின்ற பழக்கத்தை வழக்கத்திலிருந்தே மாற்றி அமைத்து விட்டோம் என்று. படிப்பிலா நடிப்பிலா பண்பாட்டிலா என்று, படிப்பிலா நடிப்பிலா பண்பாட்டிலா பல்கலையிலா பாறை ஆளுகின்ற பதவியிலா ஏன் மண்ணுக்காக மடியும் வீரத்திலா. எதிலே பெண் என்று இலக்கமாய் தெரிகின்றாள், எதிலே பெண் என்று இலக்கமாய் தெரிகின்றாள் சொல்லுங்கள்.
ஊது குழலோடு உத்தரித்தவள் என்று சுடு கலன் கொண்டு சுட்டரித்தாள் எதிரியை களத்திலே. எட்டைய புறத்திலே ஏற்றிய பெண்ணொழுக்கி எண்ணெயை வார்த்தவள் எம்மீழப் பெண்ணல்லவா. இரும்பு சிறைகளைப் போலமை வாட்டியே வருத்திய வரட்டு கொள்கைகளும் முரட்டு சித்தாந்தங்களும் விலகி போகுடவே விரட்டியே விட்டிருந்தோம். கத்தி கத்தி நாம் கதறிய போதும் குத்தி குதறிய கொடியவர்களை குறி தவறாது கொளுத்தியே அமைதி கொண்டோம். குட்ட குட்ட குனியும் இனமினி நாம் இல்லை. வாடிக்கையான வம்புகளெல்லாம் வெம் வழியில் இனி குறுக்கிட அனுமதிக்கும் கட்டி போடலாம் பெண்ணை தட்டி தடிக்கலாம் என எண்ணியவரே, இது தலைவனின் காலம். அரியாசனம் மாண்டவன் சரியாசனம் கொடுத்தது பெண்களுக்கென்ற காலம். வெட்ட வெட்ட மீண்டும் வருவோம். பெண்ணுரிமை பட்டு போவதை பார்த்திருக்க மாட்டோம் என்று நட்ட நடு நிசையிலின் தட்டந்தனியே நடந்து வருகாலம் நடந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் அல்லவா. தட்டந்தனியே நடந்து வரும் காலம் நடந்து கொண்டிருந்ததை கண்முன்னே பார்த்தோம் நாங்கள் அல்லவா. பெண்களின் உரிமையினை கொன்றிங்கு மண்ணுக்குள் புதைத்ததெல்லாம் மண்ணோடு புதைந்தே போகட்டும். ஆணை பெண்ணை பிறப்பித்த பெண்கள் ஈழத்தில் ஆணை பிறப்புக்கும் அத்தனை பொறுப்புகளிலும் இருந்தனர். அழுது சிவந்த கண்கள் எல்லாம் விழிநீர் துடைத்தெழுத்து எழுந்து விழிப்படைந்து விட்டனர். பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்பது அந்த காலம். பெண்ணென்றால் பேயும் நடுங்கும் அது இந்த காலம். அடக்கி ஆள்வதற்கு நாங்கள் ஒன்று மாட்டு மந்தைகள் அல்லவே. கல்யாண சந்தையிலே விலை போகும் சட பொருட்களும் அல்லவே நாங்கள். மண்ணும் பொன்னும் மடி நிறைய மின்னும் சீர்வரிசை என்னும் பெயரில் எம்மை உதாசீனப்படுத்தும் சீர்கட்ட சீதனமும் சிதைந்திடவே நாங்கள் போராடுவோம். பூவை என்று எம்மை பூட்டியோரும் பாவை என்று எம்மை பாலடித்தோரும் தங்கை என்று எமக்கு தடையிட்டோரும் மங்கை என்று எமை மாயைக்குள் அடைத்தவரும் வாயடைத்து நிற்க புயலுக்கும் பூகம்பத்துக்கும் பொருத்தமானவள் பெண் என்பதை புரிந்து விட்டனர் என்று அக்கினி குஞ்சுகளாய் அவதாரம் எடுத்த அதிசய பெண்ணிவள் எம்மீழப் பெண்கள் அவர்கள் கல்லாய் எமது உணர்வடைக்கு புல்லாய் கால்களில் மடிந்ததெல்லாம் மாறி புயலாகி புதியுகம் படைக்க புறப்பட்ட புரட்சி பெண்கள் நாங்கள் அல்லல் சுமந்த அல்லியின் கண்ணீரை வெல்லும் பெண்ணாகி விரைவினில் மாற்றிய செல்லும் இடமெல்லாம் சிறந்தவள் பெண் என்று சொல்லும் செய்தியை நல்லுலகம் கேட்டிடட்டும். வறண்ட புழுவாய் வாழ்வதை வெறுத்து திரண்ட அடம்பனாய் திரண்டனர் மண் விடுதலையோடு பெண் விடுதலை நோக்கி. பாரதி பெற்றெடுத்த புரட்சி பெண் என்று பாரினிலே பேசுவதை பார்க்கின்றோம் நாம் இங்கு தலைவன் வளர்த்தெடுத்த தமிழீழ பெண் என்று தரணியிலே பேசுவதையும் பார்க்கின்றோம் நாங்கள் இங்கு அச்சமில்லை அடிமையில்லை நாம் அவல வாழ்வு வாழ அவசியமும் இனி இல்லை லட்சியங்கள் நிறைவேற நாம் எல்லாம் ஒன்றுபட்டால் சத்தியமாய் எம் தீர்ப்பை நிச்சயமாய் எழுதிடலாம் நன்றி வணக்கம்.